ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் ஓம் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இந்த வெப்சைட்ல ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிஎன்டெட் பேப்பர் ஒன் பப்ளிகேஷன் ஆஃப் சர்டிஃபிகேட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, அதாவது டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் போயிட்டு கிளிக் ஹியர் டு டவுன்லோட் த சர்டிஃபிகேட்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், இந்தமாரி ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். யாரெல்லாம் வந்து பார்த்தா டெட் பேப்பர் ஒன் எக்ஸாமில் வந்து செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க நீங்கள் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான அறிவிப்பாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது டிஎன்டெட் பேப்பர் ஒன் எக்ஸாமுக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்துருச்சு. அதில் செலக்ட் எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்கன்னா 21543 பேர் வந்து பார்த்தா செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த 21543 பேருக்கும் இப்போ வந்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அவங்களால் வந்து பார்த்தினா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் பண்ண முடியும். ஓகே, அதாவது இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 3 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சாலும் நீங்கள் இப்போ லாகின் பண்ணி உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.